வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம வந்து மூப்பு விரட்டி கீரையை வந்து எப்படி சூப்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சொன்னேன் பாருங்கள், இந்த வெள்ளைப்பூ பிங்க் கலர்லேயும் இருக்கும், வெள்ளையிலையும் இருக்கும். காலை நேரத்தில் தான் இந்த வெள்ளைப்பூ வந்து நல்லா தெரியும். இந்த சூப்பு வந்து வெறும் வயிற்றில் காலை நேரத்தில் குடித்தா வந்து நல்ல இளமையாக இருக்கலாம் அப்படின்னு. இளமையாக அப்படிங்கிறது வந்து சும்மா அழகு அப்படி இல்லை, கல்லீரல், மண்ணீரல், கிட்னி இதெல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஒரு அதாவது கிட்னி ப்ராப்ளத்துக்கு வந்து இதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த கீரை வந்து கிடைக்க தேடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப அற்புதமான கீரை. வாரத்துக்கு ரெண்டு தடவை, மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி சாப்பிட்டாவே போதும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. இதை நம்ம இப்போ சூப்பு வைக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மூலிகை எல்லாமே வந்து சமூலம் பூராவுமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்ட வேண்டியது இருக்கும். ஸோ கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாசனை வந்து அரைக்கீரை மாதிரி ஒரு வாசனை வர்றது. ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான பொருளை எடுத்துக்கலாம். இதுதான் வந்து தேவையான பொருள். வெங்காயம் ஒரு சிட்டிகை, ஒரு ரெண்டு சிட்டிகை மாதிரி மிளகு, ஒரு ஒன்றரை சிட்டிகை மாதிரி ஜீரகம். இது தேவையான பொருட்கள். உப்பு வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அந்த கீரை சூப்பை, அந்த கீரை வடிகட்டி அந்த சூப்பை மட்டும் வச்சுட்டு அதில் தேவையான வெங்காயம், நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் ஜீரகமும் மிளகும். இதுக்கு வந்து பூண்டு, தக்காளி அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஏன்னாக்கா இது வந்து வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நல்ல கிட்னியில் இருக்கிற, ஹார்ட்டில், லங்ஸில் இருக்கிற எல்லா டாக்ஸினும் வந்து ரிலீஃப் ஆகிடும். ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம பூண்டு தக்காளி எல்லாம் சேர்க்காமல் இந்த மாதிரி வெறுமனே தான் பண்ணணும். ஸோ தேவைக்கான உப்பு நல்லா கொதிச்ச உடனே குடிக்கலாம். அருமையான சூப் வந்து ரெடி. இப்போ இந்த சூப்பு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து குடிக்க வேண்டியது தான். ஸோ வெங்காயம்லாம் வந்து இந்த அளவுக்கு பதத்தில் தான் வெந்திருக்கணும். ஸோ இந்த சூப் வந்து ரொம்ப அற்புதமான சூப்பு. உள் உறுப்புகளோடைய டாக்ஸினை வந்து ரொம்ப அழகாக எடுத்துரும். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம குடிச்சிடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா திட்டமாக இருக்குது. ஸோ இந்த சூப்பு வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை, இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவை குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு சூப்பு. இந்த ஊரடங்கு டைமில் வந்து இதெல்லாம் கிடச்சி இதெல்லாம் பண்ண முடிஞ்சது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.